தான் நலமுடன் இருப்பதாக வீடியோவில் கூறியுள்ள மருத்துவர் பாலாஜி தானே உணவும் எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவர் பாலாஜி மதியம் தனி அறைக்கு மாற்றப்படுவார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இன்று மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் போராட்டம். தென்காசி, போடி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பாதிப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட டாக் சிஸ்டம். சிவப்பு நிற டாக்கில் பெயர் உள்ளிட்ட விவரங்களை எழுதிய பிறகே மருத்துவமனைக்குள் அனுமதி. கோவை துடியலூரில் பிரபல தொழிலதிபர் லாட்ரி மார்ட்டினின் வீடு அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை. இரு கார்களில் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. தொழிலதிபர் லாட்ரி மார்ட்டின் தொடர்பான சோதனையின் ஒரு பகுதியாக அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் ஆய்வு. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் மறுப்பு. மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 880 குறைந்தது. சவரன் 55,480 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தியாகராய நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன குழந்தை கடத்தல். தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் காவலர்கள். மன்னார்குடி சீர்காழியை குளிர்வித்த மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலையில் நாளை நடை திறப்பு. தினமும் 80,000 பேரை தரிசனத்திற்கு அனுமதிக்கவும் திட்டம். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளின் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்பு. உதயசூரியன் சின்னம் பொறித்த டி ஷர்ட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி அணிவதற்கு எதிரான 2 புதிய வழக்குகள் தள்ளுபடி. ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளதால் உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாம்பன் புதிய பாலத்தில் ரயிலை இயக்கி சோதனை. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் 2வது நாளாக ஆய்வு. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. அறுவை சிகிச்சையின் போது வைக்கப்பட்ட பிளேடை அகற்ற மருத்துவமனை சென்றதாக தகவல். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி கள்ளுப்பட்டியில் 7 ஊர் சப்ர திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபாடு. அற்புதமான ஒரு திருவிழாவை சூர்யாவின் கங்குவா ரிலீஸை கொண்டாடி வரும் ரசிகர்கள் சென்னை ரோஹிணி திரையரங்கம் முன்பாக செண்டை மேலும் முழங்க நடனமாடி உற்சாகம். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை துரத்திய யானை. அலறி அடித்துக் கொண்டு ஓடி உயிர் தப்பிய மாணவர்கள்.
உத்தரப்பிரதேசத்தில் முறைகேடுகளை தடுக்க ஒரே கட்டமாக அரசு தேர்வுகளை நடத்த கோரிக்கை. பிரயாக்ராஜில் தடுப்புகளை தாண்டி குதித்து 4வது நாளாக போராட்டம். சென்னை கிண்டி மருத்துவமனையில் கத்திக்குத்திற்கு ஆளாகி சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவர் பாலாஜி தான் நலமுடன் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஸ்டேபிளாக இருக்கேன், இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு மட்டும் செக் பண்ண வேண்டியிருக்கு, அதுவும் பண்ணிக்கப்போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்கேன். எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்கேன். இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறாங்க. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். இந்த இந்நிலையில் சென்னை கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர் பாலாஜியை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்ககத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் இன்று மதியத்திற்குள் மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்பட இருப்பதாக கூறியுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அங்கே இருக்கிற பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய அனைத்து வசதிகளுடனும் கூடிய தனி அறைகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். இது அவருடைய வேண்டுகோளும் கூட. என்னை மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மதியத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் புறநோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். மருத்துவர் கத்திக்குத்துக்கு ஆளான கிண்டி மருத்துவமனையில் இன்று காலை புறநோயாளிகளுக்கு பொது மருத்துவம் மட்டும் பார்க்கப்படும் என்றும் ஓபி சீட் வழங்கப்பட்டது. ஆனால் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் திரும்பிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களும் மருத்துவமனை வளாகத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹாஸ்பிடல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு அதிகபட்ச தண்டனை லீகல் ஆஸ் பர் த லீகல் வாங்கி கொடுக்கணுன்றத வந்து இன்க்ளூடிங் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அளவுக்கு வாங்கி கொடுக்கணுன்றத வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்பதான் ஒரு ஒரு மருத்துவர் தனியார் அரசுல மட்டும் இல்லாம ஒரு தனியார் மருத்துவமனையிலுமே ஒரு பயம் இல்லாம ஒரு நோயாளியை பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். இந்நிலையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு டாக் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது உள் நோயாளியாக ஒருவர் சேர்க்கப்படும் போது அவருடன் வரக்கூடிய அட்டண்டர்களுக்கு சிவப்பு நிறத்தில் செய்யப்பட்ட டாக் கொடுக்கப்படுகிறது. அதில் அவருடைய பெயர், வயது மற்றும் வார்டு விவரங்கள் குறிப்பிடப்பட்டு கையில் கட்டப்படுகிறது. இந்த டாக் அணிந்திருந்தால் மட்டுமே மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சோதனை முயற்சியில் இருந்த திட்டம் கிண்டி மருத்துவமனை சம்பவத்திற்கு பிறகு கட்டாயமாக்கப்பட்டுவது குறிப்பிடத்தக்கது.